இந்த பதவியும் பவரும் வாங்கிறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட ஞாபகம் இருக்கா இல்லையா? இஷ்டத்துக்கு பேசுற என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு நம்ம லென்ஸ் நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளும் இடம்பெறணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க. டோரியல் டாக்கர்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போலாம். ரஜினிகாந்த் பொது சேவை செய்கிற ஒரு நபருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது பெரிய ஊடகங்கள் செய்தியாவே போடலையே. இதுக்கு காரணம் என்னன்னு ஆலந்தூர்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. சமூக ஆர்வலர் ஒருவருக்கு ரஜினிகாந்த் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது பல பத்திரிகைகள் செய்தியா வெளியிட்டிருந்தாங்க. ஊடகங்கள் நம்ம இந்த செய்திகள் தொடர்ந்து வெளிவந்தோன்னு இருந்தோன்னா நீங்க எந்த பத்திரிகை பத்தி குறிப்பிடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உலக நாயகன் கமல்ஹ
தான் அவரிடமிருந்து பல இயக்குநர் உருவாகி வெளியே வரல அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ராஜேஷ் செல்வா இயக்கிய திரைப்படம் தான் கமல்ஹாசன் நடித்த தூங்காவனம் என்ற திரைப்படம். அவர் ஒரு நல்ல டெக்னீஷியன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன பிறகும் சீமான் அவரை சீன்ற மாதிரியே கருத்து சொல்றாரே, அதுக்கான காரணம் என்னன்னு மேலூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ரசிகர் மத்தியிலே ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட செல்வாக்குள்ள நடிகர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அவரை பாராட்டி பேசினாலும் சரி, அவரை விமர்சித்து பேசினாலும் சரி, நிச்சயமாக அந்த செய்தி பரபரப்பாகும். அந்த வகையிலேயே கூட சீமான் அவரை விமர்சிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவரான முகப்பேர்லேருந்து சரணியாக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய இளம் வயதிலேயே நாடக கம்பெனியில் சேர்ந்து நாடகங்களில் நடிக்க சிவாஜி வந்தார் என்றால் அதுக்கு என்ன காரணம்? அவருடைய வீட்டிலே நிலவிய ஏழ்மை தான் அதற்கு முக்கியமான காரணம். நண்பரான சிவாஜி சாரிய எம்ஜிஆர் சார் கட்சியில இணையிலன்னு தேனியிலிருந்து வேலு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவருக்குமே தனித்தனியான அரசியல் கோட்பாடுகள் இருந்தன. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக தீவிரமாக இயங்கி கொண்டிருந்த போது காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதாக இருந்தவர் தான் சிவாஜி. அதன் காரணமாக தான் அவங்க ரெண்டு பேரும் அரசியல் களத்திலே ஒன்றாக சேர்ந்து பயணிக்கவில்லை. நடிகர் ஜெய்சங்கருடைய நடிப்புக்கு எடுத்துக்காட்டா எந்த படத்தை சொல்லலாம்னு ஈரோட்லேருந்து ராகவன் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் நடித்த படங்கள்லேயே அவர் மிகச்சிறப்பாக நடித்ததாக நான் நினைக்கிற படம்னா ரெண்டு படத்தை சொல்வேன். ஒன்று கே பாலச்சந்திர இயக்கத்திலே உருவான 100க்கு 100 திரைப்படம். இன்னொரு திரைப்படம் ஏ ஜெகந்நாதனுடைய இயக்கத்திலே உருவான எதையும் பார்க்கிறது என்ற திரைப்படம். அதுதான் ஜெய்சங்கருடைய 100வது திரைப்படமாக அமைந்தது. அந்த படத்தில் கண் பார்வையற்ற குருடராக நடித்திருப்பார் ஜெய்சங்கர். அற்புதமாக அந்த படத்திலே தன்னுடைய நடிப்பாற்றலை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். நடிகர் எம் கே முத்துவோட போட்டோவை ஷேர் பண்ண முடியுமான்னு திருமயம்லேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. 1க்கு 2-3 மூக்கா முத்துடைய படங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், பாருங்க. இயக்குனர் பாலச்சந்திரோட இயக்கத்தில் உருவான படங்கள்ல அதிக நாள் ஓடின படம்னா எதை சொல்லலான்னு ஆம்பூர்ல இருந்து இந்திரா கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்திரோட இயக்கத்திலே மிக அதிகமான நாட்கள் ஓடிய திரைப்படம்னா அது மரோ சரித்ரா என்ற தெலுங்கு படம் தான். அந்த படம் ஹிந்தியிலே ஏக் தூஜே கேரியர் என்ற பெயரிலே தயாரான போது அங்கேயும் மரோ சரித்ராவுக்கு நிகரான வெற்றியை குவித்தது. கிடப்புல இருக்கிற டி சிவா சார் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாம் திரைக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லையான்னு திண்டுக்கல்ல இருந்து பிரசாந்த் கேட்டிருக்காங்க. இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு இது மாதிரி கேள்விகள்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. டி சிவா தன்னுடைய 2 படங்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கு தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் அவருடைய படங்கள் வெளியாக தொடங்கிவிடும். தயாரிப்பாளர் சங்கம் தேர்தலுக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு விருதுநகர்லேருந்து மதுவு கேட்டிருக்காங்க. சில நடிகர்களை ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னாலே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திட்ட கேட்டுட்டு ஒப்பந்தம் பண்ணுங்கன்னு சமீபத்தில் நடந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய பொதுக்குழு அதனுடைய தலைவர் அறிவித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தானே பதவிக்கு வந்திருக்காங்க, தொடர்ந்து பல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவார்கள். நடிகர் அஜித்தோட படத்தை பத்தி எந்த அப்டேட்டும் இல்லையே, ஏன்னு ஹுசூர்ல இருந்து ரீனா கேட்டிருக்காங்க. அஜித் படத்தை பத்தி அறிவிக்கிறதுக்கு செய்தி இருந்தா அறிவித்திருக்க மாட்டார்களா என்ன? ஒரு சில குழப்பத்துல அந்த படம் இருக்கு, அதன் காரணமாக தான் அதை பற்றி எந்த அறிவிப்பும் வரல. நடிகர் விஷால் கம்பேக் கொடுப்பாரான திருப்பூர்ல இருந்து அசோக் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வெற்றி நிரந்தரம் இல்லையோ அது மாதிரி தோல்வியும் நிரந்தரம் இல்லை. நிச்சயமாக விஷால் மீண்டு வந்து பல வெற்றி படங்களை கொடுப்பார். தனஞ்சயன் பாஃப்டா தவிர வேற என்னென்ன வேலை செய்யறாருன்னு தேனியில இருந்து ரஞ்சித் கேட்டிருக்காங்க. சூர்யா நடிக்கின்ற கங்குவா, விக்ரம் நடிக்கின்ற தங்கலாம், கார்த்தி நடிக்கின்ற புதிய படம் உட்பட பல திரைப்படங்களை ஸ்டுடியோகிர நிறுவனம் இப்போ தயாரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியாக பணியாற்றுகிறார்
தனஞ்சயர். நடிகை நயன்தாரா இப்போ என்ன திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா சேலம்ல இருந்து வள்ளி கேட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி அப்படின்ற திரைப்படத்தில் இப்போ நயன்தாரா நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு 80% முடிவடைந்து விட்டது. அடுத்து மண்ணாங்கட்டி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அவங்க நடிக்க இருக்காங்க. தங்க மீன்கள் ராம் இப்போ என்ன பண்றாருன்னு திருச்சியிலிருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. தங்க மீன்கள் ராம் இந்த முறை ஒரு புது காம்பினேஷன்ல திரைப்படம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். மிர்ச்சி சிவா தான் அவருடைய அடுத்த படத்துடைய கதாநாயகன். அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது. நடிகர் விஷால் நடிகை வரலட்சுமியை காதலிச்சது உண்மைதானான்னு அம்பத்தூர்லேருந்து வசந்த் கேட்டிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே விஷாலும் வரலட்சுமியும் திருமணம் செய்து கொள்ள போதாக கூட பல பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியாகின. அவங்க காதலிக்காமலாம் அப்படி செய்தி வெளியாக இருக்கும். சார், கடைசியாக உங்களுக்கு மனநிறைவு தந்த படம் எதுன்னு பெங்களூர்லேருந்து ஜெயா கேட்டிருக்காங்க. நான் கடைசியாக பார்த்த படத்தில் எனக்கு மனநிறைவை தந்த படம்னா அது பூக்காலம் என்ற திரைப்படம். அது ஒரு மலையாள திரைப்படம், அற்புதமான திரைப்படம். நீங்களும் தவறாமல் அந்த படத்தை பாருங்கள். இயக்குனர் பாண்டியராஜ் இப்போ என்ன படம் டைரக்ட் பண்றாருன்னு திருவள்ளூர்லேருந்து புஷ்பா கேட்டிருக்காங்க. பாண்டியராஜ் இரண்டு கதாநாயகர்களுக்காக திரைக்கதையை தயார் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு கதாநாயகரை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கான முயற்சிகள்லாம் நடந்தது. என்ன காரணத்தாலும் அந்த படத்திலிருந்து பாண்டியராஜ் விலகி விட்டார். கமல்ஹாசன் சினிமாவுக்காக இன்ஸ்டிடியூட் அல்லது காலேஜ் ஆரம்பிக்கலாமேனு கோயம்புத்தூர்லேருந்து மாலதி கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் தனியாக திரைப்பட பயிற்சி கல்லூரி ஆரம்பிக்க வேண்டுமா என்ன? ஒரு பக்கம் கமல்ஹாசனுடைய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் கமல்ஹாசனுடைய திரைப்படங்கள். இந்த ரெண்டுமே திரைப்பட மாணவர்களுக்கு பாடம் சொல்கின்ற ஒரு விஷயம்தான். அடுத்து இன்று ஒரு தகவல். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திரையுலகிலே பெரும்பாலும் தயாரிப்பாளர்கள் கதாநாயகர்கள் வீட்டிலே காட்சிட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலை தான் இருக்கிறது. ஆனால் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் திரை கதாநாயகர்கள் திரைப்பட நிறுவனங்களுக்கு போய் வாய்ப்பு கேட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏவிஎம் தயாரிப்பிலே ஜெமினேஷன் கதாநாயகன் நடித்தது தான் ராமு என்ற திரைப்படம். அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்த படம். அந்த படத்தில் முதல்ல ஜெமினேஷன் கதாநாயகனாக நடிப்பதாக இல்லை, ஜெய்சங்கரைத்தான் அந்த படத்திலே நடிக்க வைக்க வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனத்தினர் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏவிஎம் சரவணனை ஒரு நாள் சந்தித்தார் ஜெமினேஷன். என்ன உங்கள் கம்பெனி படங்களே என்னை போடவே மாட்டேன்றீங்க என்று சரவணனிடம் செல்லமாக அவர் கோவித்து கொண்டார். களத்தூர் கண்ணம்மா படத்தில் நடிக்கிறதுக்கு 90,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் கேட்டீங்க, கடைசியில் பேரம் பேசி பேசி 75,000 ரூபாய் அந்த படத்தில் சம்பளமாக வாங்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், குழந்தை தெய்வம் படத்தில் ஜெய்சங்கருக்கு நாங்கள் 12,000 ரூபாய் தான் சம்பளமாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதே கண்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் ரவிச்சந்திரனுக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து நாங்கள் உங்களை எங்கள் படத்தில் ஒப்பந்தம் செய்ய முடியுமா என்று சரவணன் ஜெமினேஷனை பார்த்து கேட்க, அடுத்து நீங்கள் தயாரிக்கிற படத்தில் நீங்கள் என்ன சம்பளம் சொல்கிறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்ட நான் சம்பளத்தை பற்றி பேசினா கேளுங்க, நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி ஜெமினேஷன் நடித்த திரைப்படம் தான் ராமு திரைப்படம். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.